ஒரு 5000 ரூபா சம்பளத்துல அவளை 2019 எடுத்த அந்த பொண்ணு இன்னைக்கு 50000 ரூபா சம்பளத்துல எங்க கம்பெனில இன்னமும் வேலை பாக்குறா. அவளுக்கு அடியில ஒரு 20 பொண்ணுங்க வேலை பாக்குறாங்க. 22 வயசு ஆகும் போதே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 23 வயசுல எனக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. என்னால 200 கோடிக்கான கம்பெனி ஒண்ணு தயார் முன் எடுத்துன்னு வர முடிஞ்சதுன்னா அப்போ என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் உங்களுக்குள்ள ஒருத்தவங்க இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நாங்கள் முதல் முதல்ல கம்பெனி கிரியேட் பண்ணும்போது எங்ககிட்ட பெருசாக ஏன்னோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நானோ இல்லை எங்கள் அப்பாவோ யாருமே ஆண்டர்பிரினர்ஸ் கிடையாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ். இத்தனை வருஷமாக நான் வீட்டில் இருக்கும்போது எங்கிட்ட வந்த எல்லா கஸ்டமர்ஸும் திரும்பி திரும்பி கேட்ட ரெண்டே விஷயங்கள் என்ன அப்படின்னா, வணக்கம், என் பேர் ஹரிணி. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். சென்னையில் என்னோட மொத்த ஸ்கூலிங், காலேஜ் எல்லாமே நான் சென்னையில் தான் பண்ணினேன். நம்ம சென்னையில் இருக்கிற நிறையா வீட்டில் இருக்கிற நிறையா ஃபேமிலிஸ் மாதிரியே நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்து நம்மளோட ஃபேமிலிஸ்லாம் எப்பவும் போல் படிக்கணும், படிப்பு தான் முக்கியம், படித்து முன்னேறணும், ஒரு வேலையை தேடணும், ஒரு வேலையில் அதுவும் கவர்மெண்ட் வேலையாக இருக்கணும், அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் நானும் பிறந்து வளர்ந்து வந்தேன். 22 வயசு ஆகும்போதே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 23 வயசில் எனக்கு குழந்தையும் பிறந்துருது. என் குழந்தைக்கு ஒரு டிசபிலிட்டி இருந்தது, டவுன் சின்ட்ரோம்னு சொல்லி. அந்த வயசில், 23 வயசில் எனக்கு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு. இந்த இடைவேளை டைமில் என்னோட கார்ப்பரேட் கெரியர், நான் வந்து ஒரு வங்கி பேங்க்கில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அந்த பேங்க்கில் வேலை செய்ய ஆரம்பித்த சில மாதங்கள்லேயே வந்து என் குழந்தை பிறந்ததுனால நான் அந்த வேலையும் விட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் என் குழந்தைக்காக, அவனோட வெல்பீயிங்க்காக, அவனோட நிறையா தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி நிறையா பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு இல்லை, ரொம்ப சந்தோஷமாக நான் அந்த பிரேக்கை எடுத்துட்டேன். பட் நிறையா பெண்களுக்கு இந்த பிரேக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு பிரேக்காகவே விழுந்து வேலை திரும்பி அவங்க போகிறதே இல்லை. அப்படி போகாத இருக்கிற பெண்களுக்காக நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஒரு ஸ்கின் கேர் கம்பெனி நடத்துகிறேன். என் கம்பெனியோட பேர் எர்த்தரிதம். நாங்கள் நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆன்லைன் சேனல்ஸ், சோஷியல் மீடியா த்ரூவாக விற்க ஆரம்பித்தேன். 2015 நான் டெல்லி போனேன். உங்களுக்கே தெரியும், ஒரு சென்னை பொண்ணு டெல்லி போனான்னா ஹிந்தி தெரியாமல், பாஷை தெரியாமல் எப்படி இந்த ஊரில் இருந்திருக்க முடியும்னு உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்து அப்படி ஒரு இடத்துல இருந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து இன்னைக்கு 200 கோடி மதிப்புள்ள கம்பெனியை என்னால் உருவாக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது என்னென்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல நான் ஆரம்பிச்சும்போது 2015 நான் ஆரம்பித்தது என்னமோ என்னோட சன்னோட ஸ்கின் கேர் கன்சர்ன்ஸ். அவனுக்கு எக்ஸிமான்னு சொல்லி ஒரு ஸ்கின் கேர் கன்சர்ன் இருந்தது. அதனால நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ண ஆரம்பித்தேன். நானே வீட்டில் நம்ம இந்த பாட்டி வைத்தியம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ கூட பெரிய ஒரு ஆம்பிஷனோ ட்ரீமோ எனக்கு வந்து இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும், இதெல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் நிறைய ஆசை இருந்தது. நிறைய இது என்னோட டைமை எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணணும், படித்த படிப்பு வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அதனால நான் ஒரு சின்ன ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட், அதாவது வீட்டிலேருந்தே பொருட்கள் தயார் பண்ணி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் த்ரூவாக விற்க முடியுமாங்கிற ஒரு வழி தேடினேன். அந்த வழி தேடும்போது நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி நான் வந்து இந்த என்னை சுற்றி இருக்கிற நிறைய கம்யூனிட்டிஸ் இருந்தது. என்ன மாதிரியே நிறைய பெண்கள் வந்து என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ட்டு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து சின்ன சின்ன, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸிபிஷனில், காண்டோ அபார்ட்மெண்ட்ஸில் எக்ஸிபிஷன் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பொருட்கள் விற்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி விற்கும்போது நிறையா பெண்கள் வந்து, எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, நிறையா கன்சியூமர்ஸ், அதாவது நிறையா பேர் வந்து என்கிட்ட எதனால் வாங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ரெண்டு ரீசன். இப்போ இந்த D2C கன்சியூமர்னு சொல்கிறோம் இல்லையா, டைரக்ட் டு கன்சியூமர். அப்படின்னா என்ன டைரக்ட் டு கன்சியூமர்னா, ஒரு கன்சியூமர்
ஒரு பிராண்டை டைரக்டாக அப்ரோச் பண்ண முடியுமா முடியாதா? இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருந்தது ரொம்ப நாளைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில். அதை சால்வ் பண்ண தான் டி டு சி கன்சியூமர்னு ஒரு கம்யூனிட்டியே கிரியேட் ஆச்சு. இப்போ இந்த கன்சியூமர்லாம் டைரெக்டாக என்கிட்ட வந்து கஸ்டமைசேஷன் சொல்லுவாங்க. எனக்கு முகத்தில் பரு இருக்குது, எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, எனக்கு பிம்பிள் இருக்குது, இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வந்து கேட்க கேட்க நானும் என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை எப்படி வந்து பெட்டர் பண்ண முடியும்னு நான் வழிகள் தேட ஆரம்பித்தேன். 2016 என்னோட சன் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து படித்ததெல்லாம் வந்து காமர்ஸுங்கிறதுனால ஐ ஹேட் டு லிட்ரலி ஸ்டடி. திரும்பி நான் படிக்க போக வேண்டியதாக இருந்தது. படித்து மறுபடியும் எல்லாத்தையும் கத்துண்டு எப்படி தயார் பண்ணணும், எப்படி கெமிஸ்ட்ரி நாலெட்ஜ் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு தயார் பண்ண ஆரம்பித்தேன் 2016. 2017 வந்தது, என்னோட சின்ன ஹோம் க்ரௌண்ட் வீட்டு செட்டப்பே வளர ஆரம்பிச்சது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. மறுபடியும் ரிப்பீட் கஸ்டமர்ஸ்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க இல்லையா, ரிப்பீட் கஸ்டமர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் எங்கள் அப்பா வந்து கேஷுவலாக ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு இருந்தார், என்னை பார்க்க வந்திருந்தார் டெல்லிக்கு. அப்போது என்னை பார்த்துட்டு எங்கள் அப்பா சொன்னார், ஹரிணி நீ என்ன பண்ணுற, இந்த வீடையே நீ வந்து ஒரு குப்பை வீடு மாதிரி ஆக்கிட்ட, வீடு மொத்தம் டப்பா டப்பாவாக இருக்குது, நீ என்ன தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ நான் என்னோட பொருட்களை காமிச்சு என் கஸ்டமர்ஸ் எல்லாம் இவ்வளோ ஒரு மாதம் பைசா கொடுத்துட்டு வெயிட் பண்ண ரெடியாக இருக்காங்க, ஆனால் எனக்கு பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு எங்கள் அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எங்கள் அப்பா நானும் எங்கள் அப்பா வந்து அவரும் ஒரு வங்கியில் 40 வருடம் வேலை செஞ்சதுனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து 2019 எர்த் ரிதம்னு சொல்லி ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பிராண்டை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா, ஒரு விஷன் இருந்தது. இந்த மாதிரி மறுபடியும் இன்னொரு ஸ்கின் கேர் பிராண்டா, நம்ம இண்டஸ்ட்ரி மொத்தம் இத்தனை ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் இருக்கு, திரும்பி இன்னொன்று எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஐடியா வந்தது. இந்த மாதிரி இத்தனை வருஷமா நான் வீட்டில் இருக்கும்போது என்கிட்ட வந்த எல்லா கஸ்டமர்ஸும் திரும்பி திரும்பி கேட்ட ரெண்டே விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அவங்களோட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தேடின் இருந்தாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு தேர் ஆல் மில்லேனியல்ஸ். மில்லேனியல்ஸ்னால் யங் கன்சியூமர்ஸ், ரொம்ப சஸ்டெயினபிள் லைஃப் ஸ்டைல் வேணும்னு எதிர்பார்க்குற கன்சியூமர்ஸ். இதை ரெண்டு ஆஸ்பெக்டை டார்கெட் பண்ணி நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா ஏதாவது மார்க்கெட்டில்? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டாக்கிங் அபவுட் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட், கேன் வி டாக் அபவுட் பேஷன் மார்க்கெட் ஃபிட்டுங்கிறது தான் நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். அதை நாங்கள் கிளியர் கட்டாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோடனே பிராண்ட் வளர ஆரம்பிச்சது. அண்ட் 2019 அஃப்கோர்ஸ் நாங்கள் முதல்ல கம்பெனி கிரியேட் பண்ணும்போது எங்ககிட்ட பெருசாக ஏன்னோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நானோ இல்லை எங்கள் அப்பாவோ யாருமே ஆண்டர்பிரினர்ஸ் கிடையாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ். அப்படி இருக்கும்போது எப்படி இன்னொரு பர்சனை ரெக்ரூட் பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. எங்களோட முதல் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே போய் ஆள் எடுக்கிறதுன்னு தெரியல. எங்கள் பில்டிங் செக்யூரிட்டி கிட்டே போயிட்டு, ஆனால் எனக்கு ஒரு பொண்ணு வேணும் வேலைக்குன்னு கேட்டப்போ, என்ன மாதிரி வேலைம்மா அப்படின்னா, வீட்டு வேலை தான், நீங்கள் அனுப்புங்க ஏதாவது பொண்ணு வந்தால் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலத்தால் என் வீட்டு வாசலில் எத்தனையோ பொண்ணுங்க லைன்ல நின்னு இருந்தாங்க. இத்தனை பொண்ணுங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு பொண்ணு, ஒரு சின்ன கிராமத்திலேருந்து, சுந்தர்பன்ஸ்னு சொல்லி ஒரு சின்ன கிராமத்திலேருந்து அந்த பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு 23 வயசு தான் ஆகுது, படிச்சிருக்கா, கிராஜுவேட், ஆனால் தேடுற வேலை வீட்டு வேலை, பெருக்கி துடைக்கிற வேலை. அவகிட்ட நான் கேட்டேன், ஏன் நீ வந்து பெருக்கி துடைக்கிற வேலை கேட்குற, நீ படிச்சிருக்கியே, நல்ல படித்த வேலை உன்னால் தேட முடியாதான்னு கேட்கும்போது, அவ எனக்கு இங்கிலீஷ் பேச வராது மேடம், என்னால் எழுத படிக்க மட்டும்தான் வரும் இங்கிலீஷுன்னு சொன்னான். அந்த நுடியில் நான் டிசைட் பண்ணேன், அவ தான் என் கம்பெனியில் வேலை பார்த்தாகணும்னு. அவள் சேர்ந்தபோது அவளோட பாவம், உடை, அவளோட நாலெட்ஜ் எந்த அளவுக்கு மாறித்துங்கிறது நான் தவறாமல் சொல்லியே ஆகணும். இங்கே அவள் வந்தப்போ ஒரு புடவையை கட்டி பயந்த சுபாவமாக, ரொம்ப ஒரு சின்ன ஒரு டிமிட் கேர்ளாக வந்தா, இன்னைக்கு அதே பொண்ணு ஒரு 5,000 ரூபா சம்பளத்தில் அவளை 2019 எடுத்த அந்த பொண்ணு இன்னைக்கு 50,000 ரூபா சம்பளத்தில் எங்கள் கம்பெனியில் இன்னமும் வேலை பார்க்குறா. அவளுக்கு அடியில் ஒரு 20 பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க. அவளோட தன்னம்பிக்கை, அவளோட லைஃப்பில் பண்ண ஒரு பிகெஸ்ட்டு சேஞ்ச் தான் என்னோட முதல் சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் என்னோட என்டையர் கெரியரில். அந்த மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து ட்ரெயின் பண்ணி எங்களோட ஃபேக்டரி சைட்டில் நாங்களே எம்ப்ளாய் பண்ணி நாங்களே வி ஹவ் ஸ்டார்டட் பில்டிங் அவர் ஓன் நெட்வொர்க் யூனோ ஆஃப் பீப்புள் ஹூ இதே மாதிரி கேர்ள்ஸை எடுத்து ட்ரெயின் பண்ணி நாங்களே எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி நாங்கள் ஆரம்பித்தோம் எங்கள் கம்பெனியில்.
எங்கள் கம்பெனி முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் பிராண்ட். அதாவது எங்களோட ஆரம்ப காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் ஆன்லைன் சேனலில் தான் விற்றுன்ருக்கோம். எங்களோட ஓன் வெப்சைட் ஒன்று தயார் பண்ணோம். அது இல்லாமல் நிறைய தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் மூலமாகவும் நாங்கள் விற்கிறோம். இன்னும் நாங்கள் ஆஃப்லைன் சேனலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஆனால் ஆன்லைனுங்கிற ஒரு ஒரு உலகமே எவ்வளோ பெரிய உலகம், வெறும் மெட்ரோ சிட்டிஸை மட்டுமே டார்கெட் பண்ணி இவ்வளோ ட்ராக்ஷன் வருதுன்னா ஒரு ஆன்லைன் பிராண்டுக்கு அப்போ டியர் டூ டியர் த்ரீ சிட்டிஸ்லலாம் என்ன ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். இப்படி நாங்கள் ஸ்கேல் அப் பண்ண ஆரம்பித்த பிராண்ட் வந்து முதல்ல இந்த மாதிரி மோமிதா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்களை எடுத்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி நாங்கள் ஆரம்பித்த ஸ்கின் கேர் கம்பெனி இன்றைக்கி 100 பேருக்கு மேலே நாங்கள் ரெக்ரூட் பண்ணி நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணி நாங்கள் முன் வந்துட்டுருக்கோம். இந்த இந்த ஒரு ஜேர்னியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் படித்தது என்னமோ காமர்ஸ், செய்கிற வேலை என்னமோ கெமிஸ்ட்ரி, இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நிறையா சவுத் இண்டியன் ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு முக்கியத்துவம் எவ்வளோ கொடுக்குறாங்களோ ஆனால் அந்த படிப்பு லேட்டர் அதே தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நிறைய பேர் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதுக்கு. நான் படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கும் ஒன்றுமே காரிலேஷனே கிடையாது. இன்றைக்கி முழுக்க முழுக்க எல்லா ஃபார்முலேஷன்ஸ்லேருந்து என்டையர் கெமிஸ்ட்ரி பாட்டை நான் தான் பார்க்குறேன் கம்பெனியில். ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா ஐ ஒன்லி ஹெட், விச் மீன்ஸ் தட் உங்களோட குழந்தைங்க ஒருவேளை படிக்கிறாங்கன்னா அவங்க வேணுங்கிற படிப்பை படிக்க விடுங்க. ஏன்னா என்ன ஆவாங்கங்கிறது உங்களுக்கே தெரியாது. நான் படிக்கிற காலத்தில் நான் ஒரு பெரிய ரொம்ப இன்டெலிஜென்ட் பொண்ணுன்னு சொல்ல முடியாது. என்டையர் கெரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எங்கே போனாலும் ஒரு சராசரி ஒரு மீடியாக்கர் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஆனால் இன்றைக்கி அது என்னோட வளர்ச்சியை எங்கேயாவது பாதிச்சிருக்கா, எங்கேயாவது நிறுத்தியிருக்கா? இல்லையே. நான் ஒரு ஐஐஎம்லேயோ ஐஐடிலேயோ எங்கேயுமே படிக்கலை. ஆனாலும் அது படிச்சிருந்தால் எனக்கு ஒருவேளை இதை விட நல்ல ஒரு சேஞ்ச் இருந்திருக்கலாம் என்னோட கெரியரில். மேபி மே நாட் பி. 35 வயசில் என்னால் 200 கோடிக்கான கம்பெனியை ஒன்று என்னால் முன் எடுத்துன்னு வர முடிஞ்சதுன்னா, அப்போது என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் உங்களுக்குள்ளே ஒருத்தவங்க இருக்காங்க, எத்தனையோ ரீசன்ஸ்க்காக நீங்கள் உங்கள் வேலையை விட்டுருப்பீங்க. கல்யாணம் ஆயிருந்திருக்கலாம், குழந்தை பிறந்திருக்கலாம், இல்லை சும்மா உங்கள் கெரியரில் ஒரு பிரேக்கு கூட எடுத்திருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் எப்படி திருப்பி கெரியருக்கு போகிறதுன்னு நீங்கள் யோசிக்கிற நேரத்தில் தான் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் பீப்புள் லைக் மீ. என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களாலேயும் கண்டிப்பாக பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டாலும் பட்டிருப்பீங்க, நைகாவோட நிறுவனர் ஃபல்குனி நையர்னு 50,000 கோடிக்கான கம்பெனி, அவங்களால 50 வயசில் அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா ஏன் நம்மெல்லாம் எங்கேயோ பின்னாடி இருக்கோம், பின்தங்கி இருக்கோம். நம்மளாலையும் முடியும். நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெண்டே விஷயம்தான். ட்ரீம் பண்ணுங்க, பண்ணிட்டே இருங்க, அதுக்கான வேலையும் செஞ்சுட்டே இருங்க, பாக்கி எல்லாமே அதுவா நடக்கும். தேங்க்யூ. ஜோஸ்டாக்ஸை இப்போது பாட்காஸ்டாக ஸ்பாட்டிஃபையில் எக்ஸ்க்ளூசிவாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஜோஸ்டாக்ஸ் பாட்காஸ்டை ஸ்பாட்டிஃபையில் ஃபாலோ செய்யலாம். இதே போன்ற மேலும் இன்ஸ்பைரிங் கதைகளை ஸ்பாட்டிஃபையில் மட்டும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.